இன்னும் தூங்கிட்டே இருக்கு பாரு. ஏ குரு, குரு, டேய் டே குரு, ஏந்திரிடா, டேய் ஏந்திரிடா குரு. என்னடா இது, நல்ல நாள் அதுமா இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருப்பியா? ஏமா, உனக்கு இந்த ஒரு டைலாக் தவிர வேற எந்த டைலாக் சொல்லி எழுப்ப தெரியாதா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல. ஏந்திரி ஏஞ்சு குளிச்சுட்டு போய் ரெடி ஆகு சாமி கும்பிடணும். உங்க அப்பா வேற காலையில இருந்து எங்க போனாருனே தெரியலடா, ஆளே காணும். ஐயோ குரு, குளிச்சானோ இல்லையான்னு தெரியல. என்னங்க இது, குப்பை தொட்டில இருந்து தூங்கி ஏஞ்சு வர மாதிரி வரீங்க? ஏய், குப்பை தொட்டில தாண்டி தூங்கி ஏஞ்சு வர என்னங்க சொல்றீங்க? எனக்கு என்ன தெரியும், பக்கத்து வீட்டுக்காரன் காலையில குப்பை கொட்டுறது வந்திருக்கான். அப்ப நான் குப்பை தொட்டில தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் தான் எழுப்பிட்டான். அப்புறம் தான் எனக்கே தெரியுது நான் குப்பை தொட்டில தூங்கிட்டு இருக்கேன்ட்டு. யார் அங்க போய் தூங்க சொன்னது? வேண்டுதல், நானாடி போய் படுத்த, இதுக்கெல்லாம் பயந்தா காரணம். இப்பதான் கீழ் வீட்டுக்கார சொன்னான், குப்பிடி முதல்ல அவன. ஏமா கால இருந்து கத்திக்கிட்டே இருக்கா? அங்க பாரு. டேய், நேத்து நைட் ரூம்ல படுத்திருந்தேன், எதுக்கு தூக்கி போய் குப்பத்தொட்டில போட்ட? பா, நான் உன்ன ஆசைப்பட்டு உன தூக்கிட்டு போயிட்டு குப்பத்தொட்டில போடல, அம்மா தான் சொன்னாங்க. ஏய், என்னடி இது, ஏன்டா பொய் சொல்ற? நான் இல்லங்க. பொய் சொல்றானா? மா, நேத்து நீ என்ன என்ன சொன்ன? டேய், இன்னைக்கு போகி, அதனால நம்ம வீட்டுல எதெல்லாம் தண்டமா இருக்கோ அது எல்லாத்த எடுத்து போய் குப்பத்தொட்டில போடு, நீ தானே சொன்ன? எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம வீட்டில் தண்டமா இருக்கு தண்டமா இருக்குன்னு அடிக்கடி சொன்னது அப்பாவா தான்? இல்லடா. இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. டேய், உங்க அப்பா தண்டமா தானே இருக்காரு, போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லு. டேய், உங்க அப்பா தண்டமா தானே இருக்காரு, வந்து பாத்திரம் தைக்க சொல்லுடா. உங்க அப்பா தண்டமா தானே இருக்காரு, மாடியில் போய் துணி ஏத்துட்டு வர சொல்லுடா. பத்தியா, நீ தானே சொன்ன? அப்புறம் என்ன சொல்ற? ஐயோ, டைம் வேற ஆச்சு, கடை வேற மூடிடுவான், கையில 10 பைசா இல்லையே, எவனாவது மாட்டுவானா இன்னைக்கு? மச்சான், என்னடா ஏ, எங்க அவசர அவசரமா கிளம்புற? நானும் வரவா? டேய், நானே எங்க அப்பா ரேஷன்ல பொங்கலுக்கு பொருள் தராங்க போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டாங்கற காண்டில போயிட்டு இருக்கிறான். கம்முனு என்னது, ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போறியா? ஆஹா, கவர்மெண்ட்ல ரேஷன் கடையில பொருளோடு சேர்த்து பணம் உள்ள தருவாங்க. இவனுக்கு பொருள் தர மேட்டர் மட்டும்தான் தெரியும் போல, படத்தரே தெரியாது போல. இவன்ட்டு எப்படியாவது காடை உருவி பொருளை இவன்ட்ட தள்ளி விட்டுட்டு படத்தை நம்ம வச்சுக்கிற வேண்டியதா. மச்சான், எனக்கு புரியுதுரா, ரேஷன் கடை பக்கத்துலதான் வால் ஊடு இருக்குங்கிறதுனால நீ போக மாட்டேங்கிற நல்லா தெரியுது. நான் எதுக்கு இருக்கேன், ஓ உயிர் நண்பன், உனக்கா இதை கூட பண்ண மாட்டேனா? மச்சான், நீ காடை மட்டும் கொடு, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கா பொருள் வாங்கிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் மச்சான். இந்திரா காடு. மச்சான், நீ இங்கே இல்ல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ, என்னடி ஆச்சு, திடீர்னு போனை கட் பண்ணிட்டு போயிட்ட? உங்க அப்பா வந்துட்டாரா? ரேசன்ல சண்டையா? அது பொங்கலுக்கு பொருள்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதான் கூட்டத்தில். ஒரு நிமிஷம் சார், கூப்பிடுறா. எப்படி வரான் சட்ட பெண்ணா கிழிஞ்சிருக்கு? நம்மளை ஏமாத்தினா? ஏமாத்திட்டாங்களா? என்னடா சொல்ற, ஏதோ தரமா போயிட்டாங்களா? அரிசி பருப்பு அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆனா என்னடா சொல்ற மச்சான், வருஷம் வருஷம் ரேசங்கள்ல பொங்கலுக்கு பணம் தருவா இல்ல? சரி, அதைத்தான் மச்சான், நானும் இந்த வருஷம் கேட்டேன், கொடுக்கவே மாட்டேன்ட்டான். நானும் சண்டை போடுறேன், கடைசி வரைக்கும் தரவே மாட்டேன்ட்டான் மச்சான். அது ஆண்டா இப்படி. டேய், இந்த விஷயம் தெரிஞ்சனால தான்டா நானே காண்டில் போய்கிட்டு இருந்தேன். டேய், என்னப்பா இந்த ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வா, போ. எதுக்கு? அதாண்டா, இந்த பொங்கலுக்கு கரும்பு பொங்கல் சிறப்பு தொகுப்பு பரிசுலாம் கொடுக்குறாங்களா, போய் வாங்கிட்டு வா, போ. அப்போ போனதை காசு கொடுத்த மாதிரி இருந்தாச்சும் காசு கொடுப்பாங்களா? காசை நடத்துக்கிட்டா அதை கொடுத்தா நான் என்ன உனே போக சொல்ல போகிறேன், போட வாங்கிட்டு போ. அப்புறம் இதுக்கு நான் போகணும், நீயே போ. போனீனா சோறு, இல்லைனா அப்படியே போயிரு.
போறேன், காடை கொடு. இந்தா வேண்டா போ. உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு முன்னாடியே தெரியுமா? இவனுக்கு பொருள் தர மேட்டர் மட்டும்தான் தெரியும் போல, பணம் தர தெரியாது போல. எனக்காடா தெரியாது. அதை ஏண்டா சொல்லவே இல்ல. சொன்னாதான் நீ போய் வாங்கிட்டு வர மாட்டல்ல. பாவி மச்சான், எப்படி? ஐயோயோ மாட்டீங்க பங்கு. யார் என்னடாச்சு? டேய், பொண்டாட்டி தெரியாம எக்ஸ் ஃப்ரெண்டு கிட்டே போய் உள்ள போய் டாப் ஆல் போட்டுக்கினா. பொண்டாட்டி பின்னாடியே வந்து காலிங் பெலஸ்டா. எக்ஸ் உள்ள இருக்கிறா பேரு, அவனோட வீட்டுக்காரனும் வந்துட்டான். கதவுக்கு இந்த சைடு ரெண்டு பேரும், இந்த சைடு ரெண்டு பேரும். அப்புறம் உள்ள கிராம்ப ஒருத்தவன் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை பண்ணி வெளில ரெண்டு பேரும் எப்படியாவது அனுப்பணும்னு பிளான் போட்டான். ரெண்டு பேரும் வெளில போற நேரம் பார்த்து டெலிவரி பாய் உள்ள வந்து உள்ள இருக்கிறவங்க தான் ஃபுட்டை ஆர்டர் பண்ணணும்னு மாட்டி விட்டா. அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் என்னாச்சுன்னு என்ன கேட்குற? நான் டைரக்டர். மூணாவது எபிசோடு வந்தால் தான் தெரியும். மூணாவது எபிசோடா? என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சா, மதராசி சேனலில் மாட்டிக்கிட்டே பங்குன்னு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று போகுது. வரோ வரோம் செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணி டான்னு வந்துடும். ஒவ்வொரு எபிசோடும் சரியான ட்விஸ்ட் மச்சா. இந்த வாரம் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கேன்? அந்த ரெண்டு எபிசோடு பார்க்கணும்னா என்னடா பண்ணும்? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துக்குறான், போய் பாரு. டெலிவரி பாய் ஏன் வந்தான்? ஃபுட்டை யார் ஆர்டர் பண்ணா? மாட்டீங்க நானே பங்கு. எங்க எங்க என்னடி பொங்கல் ரெடி ஆயிருச்சுங்க? பொங்கல் ரெடி ஆயிருச்சா? கொஞ்சம் கூட டேஸ்ட் பார்க்கறேன். சாமி கும்பிடாம எப்படி சாப்பிடுவீங்க? வெயிட் பண்ணுங்க, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், சேர்ந்து சாப்பிடலாம். ஏ ஐயோ, தர மாட்டேங்கிறாளே. இவன் இப்ப சாமி கும்பிட்டு வர்றது, நம்ம இப்ப பொங்கல் சாப்பிட்றது, நாம ஒரு ரெண்டு டேஸ்ட் பாப்போம். ஹலோ மச்சான், விஷ ஹாப்பி தலை பொங்கல்ரா மச்சான். டேய், நம்ம எல்லாம் ரூமில் ஒன்றா பேச்சுலராக இப்போ, நீ தான் எங்களுக்கு எதனா வாங்கி கொடுப்ப. இப்போ நீ கல்யாணம் பண்ணி போயிட்ட, யாருமே இல்லடா வாங்கி கொடுக்க. மச்சான், எப்படியோ சாமி கும்பிட பொங்கல் கரம்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க, வீட்டாண்ட வரும், எதாவது சாப்பிட இருந்தா தான் மச்சான், ரொம்ப பசிக்குதுரா. டேய் எதா பேசுடா. மச்சான் நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஊனு மட்டும் சொல்லு, உடனே வீட்டாண்ட ஓடி வந்துடுவோம். ம், வா வா வா, போலாம் போலாம் போலாம். நீ வாசனை கமகமான இருக்கே, சாப்பிடு மச்சான். மச்சான் பொங்கல் வாசனையே வெறித்தனமா இருக்கு, நெய் கொஞ்சம் தூக்கலாம். வழக்கமாவே அவ எது சமைச்சாலுமே நெய் கொஞ்சம் தூக்கலாதான் ஊத்துவா. வாங்கண்ணா, எப்போ வந்தீங்க? ஆமா, எங்க அவங்களுக்கு அந்த பொங்கல் எடுத்து கொடுங்க, சாப்பிட்டோம். மா நீ லேட், ஆல்ரெடி குரு வந்து கொடுத்துட்டான். மா டேஸ்ட் வேற லெவலா இருக்குமா. தேங்க்ஸ் அண்ணா. கல்யாணமே வாண்ணா, கடைசி வரைக்கும் பேச்சுலரான்ட்டு போயிடலாம் நினைச்சாமா நானே. ஆனா உன் பொங்கல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். ஆனா உன்ன மாரி நல்லா சமைக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஆசை வந்துச்சுமா எனக்கு. குத்து வச்சவாமா குரே. டேய், உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டு பேசிட்டு இருக்கியடா. நெய் கொஞ்சம் தூக்கலா இருக்கே. என்ன வர மாட்டேங்குது, என்ன ஸ்பூன் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? ஐயோ, சுத்தம் பால நினைச்சு ஃபெவிகால ஊத்திட்டா போலயே. என்ன போனு, இவனுக்கு என்ன கால் பண்றானுங்க? எப்படியோ சாமி கும்பிட பொங்கல் கரம்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க, வீட்டாண்ட வரும், ஏதாவது சாப்பிட இருந்தா தாமச்சான், ரொம்ப பசிக்குதுரா. டேய் ஏதா பேசுடா. மச்சான் நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஊனு மட்டும் சொல்லு, உடனே வீட்டாண்ட ஓடி வந்துருவோம். வா வா வா, போலாம் போலாம் போலாம். ஐயோ, இவனுங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு, ஊரே பரப்பிடுவாங்களே என் பொண்டாட்டியை பத்தி. என்ன பண்றது,
ஒரு பொங்கலை ஆர்டர் போட்டு விட்டுருவோம். உங்களுக்கு இந்த பொங்கலே போதும், அப்ப நான் என்னடா சாப்பிடுவேன்? கிளம்புங்கடா. டேய் போங்கடாங்கற, போங்கடா. ஆமா நீ வாமா, வந்து உட்காரு. கொலைக்கவே இல்ல. ஐயோ, ரோட்ல கொட்டின பொங்கல அந்த நாய் தான் சாப்பிட்டு இருக்கு போலயே. வாய திறக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குமா. அது நீ பண்ண பொங்கல்ல கொஞ்சமா கீழே விழுந்துருச்சா, அதை எடுத்து நம்ம கிச்சன்ல தூக்கி போட்டோம்னா அதை அந்த நாய் சாப்பிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அது யார் பண்ணிருப்பாங்கன்னு மோபஸ் இதுல கண்டுபிடிச்சிருக்குமா. அதான் உன்னை பார்த்தோன்னா பம்பிருச்சு. ஓ அப்படியா, சரிங்க. மதியம் உங்க அப்பா அம்மா வரேன்னு சொன்னாங்க, நான் போய் லஞ்ச் பண்றேன்னு. லஞ்சா? ஐயோ, பொங்கல் இருந்து அவன்களை காப்பாத்திட்டேன், இவங்களை சாப்பாடுல இருந்து எப்படி காப்பாத்துறது? இவ வேற வேகமா போய் சமைக்க போறாளே. முதல் வேலை அவங்களை ஃபோன் பண்ணி வரவேன்னு சொல்லிட வேண்டியதான். ஹலோ, இதா இதுல ரெண்டு சாமி வச்சுக்கோ, மீதிய பஸ்ல ஊருக்கு போறப்ப சாப்பிட்டுக்கலாம். ஆ சரி, ஓகே. எங்க அவன் வந்துட்டான், அவங்க கிட்ட நீங்க தான் சொல்லணும். டே குரு, உனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நைட் ஊருக்கு போலாம். எதுக்கு? டேய் பொங்கல்ரா, ஊருக்கு போய் பொங்கல் சொல்லலாம். யா கிச்சன்ல வச்சா பொங்கல் வராதா? டேய் அப்பா என்ன சொல்றாருன்னா, ஊர்ல எல்லாரோடையும் சேர்ந்து பொங்கல் வச்சாதான பொங்கல் நல்லா வரும். மா, மூணு விசில் வர மாதிரி குக்கர்ல வச்சா பொங்கல் நல்லா வரும். டேய் சொந்தக்காரங்கனாலே ஏன் இவ்வளவு வெறுக்கிற? அவங்க நமக்காக என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணும் பண்ணல. ஆ அதனாலதான் அவங்க நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. சரி நீ அவங்களுக்காக என்ன பண்ணிருக்க? எதுவும் பண்ணதில்லை. டேய் உங்கள்கிட்ட ஒன்று தெரியாமல் தான் கேட்குறேன், ஏன் சொந்தக்காரங்கன்னா நமக்கு ஏதாவது பண்ணணும் இருக்கா என்ன? ஏதாவது ஒன்று அவங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு ஏன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க? அப்படி நீ எதிர்பார்க்க எதிர்பார்க்க தான் அவங்க நமக்கு ஒன்றுமே பண்ணலைன்னா அது உனக்கு ஏமாற்றமாகுது. அந்த ஏமாற்றம் கோபமாக மாறுது, அந்த கோபம் விரோதமாக மாறுது. இந்த பாருறா, சொந்தக்காரங்கன்னு இல்லை, யார்கிட்டையுமே நீ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகிப்பாரு. அவங்கக்கிட்ட உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, ஏமாற்றமும் இருக்காது. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிப்பா.